வணக்கம் நண்பர்களே. நம்மில் பல பேருக்கு நாம் பேசும் வார்த்தையின் வலிமை தெரிவதில்லை. ஒரு வார்த்தையை பேசுறோம்னா அதுக்கிட்ட அடுத்தவங்க காதல விழும்போது அந்த வார்த்தை சம்பந்தப்பட்டவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும், அது எவ்வளவு வந்து அவங்களுக்கு பின்விளைவுகளை தரும்னு நினைச்சு பேசுறதே இல்லை. அவங்க என்ன கேட்டாங்களோ அதுல அவங்க என்ன புரிஞ்சுட்டாங்களோ அதை பத்தி இவங்க விமர்சனம் பண்றது அடுத்தவங்களை பத்தி. ஒரு மனுஷன் நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, அதே கெட்டு போயிட்டாலும் பேசுவாங்க. நல்லா இருந்தா அவன் எப்படி சம்பாரிச்சான் தெரியாதா அப்படின்னு பேசுவாங்க. இதை கெட்டு போயிட்டா அவன் ஆடாத ஆட்டம் இல்லை, அதனால எப்படி கெட்டு போயிட்டான் அப்படின்னா. அப்படி ஒருத்தரை பத்தி பின்னாடி பேசுறாங்க பாருங்க, அந்த மாதிரி பேசுறவங்களுக்கான கதை தான் இது. ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருக்காரு, தினமுமே வந்து அந்தணர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அவரோட வழக்கமா வச்சுட்டு இருந்தார். அது அவர் ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த வழியா வந்து ஒரு கழுகு வந்து அதோட சாப்பாடு பாம்பு, அதோட இறை வந்து பாம்பு தானே, அதை தூக்கிட்டு போகுது. அதோட கால் விரல வந்து பிடிச்சிட்டு இந்த பாம்பை தூக்கிட்டு அந்த கழுகு போயிட்டு இருக்கு. அந்த நேரம் வந்து கரெக்டா அந்த பாம்போட வாயிலேருந்து ஒரு சில துளிகள் விஷம் வந்து கரெக்டா வந்து ஒரு அந்தணரோட சாப்பாட்டுல விழுந்துருது. அந்த சாப்பாட்டுல விழுந்தது தெரியாம இதை வந்து அரசரும் கொடுத்துடுறாரு. அந்த அரசர் வந்து கொடுத்த சாப்பாட்டை வந்து அந்தணர் சாப்பிட்டு அந்த இடத்துலயே செத்து போயிடுறாரு. இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த மன்னருக்கு ரொம்ப மனசு கஷ்டம், ஏன்னா அவருக்கு தெரியாது இதுல விஷம் விழுந்ததுன்றது அவருக்கு தெரியாது. கரெக்டா அவர் அந்த தட்டை அவர் அந்த அண்ணனருக்கு கொடுக்கும்போது கரெக்டா அந்த விஷத்துலேயே அதுல விழுந்திருக்கு. இந்த கவனிக்கல ஏன் நடந்ததுன்னு தெரியல, அந்த மன்னருக்கு ஏன் நடந்தது தெரியல, அதனால ரொம்ப கஷ்டப்படுறாரு. யமலோகத்துல வந்து இதோட பாவக்கணக்கு எழுதணும் இல்லையா, இந்த பாவக்கணக்கு வந்து யாரோட கணக்குல சேர்க்கலான்ட்டு யமலோகத்துல இருக்க சித்திரகுப்தனுக்கு புரியல. யாரோட கணக்குல சேர்க்கறது, கழுகு வந்து அதுக்கு இரையா பாம்பை எடுத்துட்டு வந்துச்சு, அது அதோட தப்பு இல்ல. பாம்பு வந்து அதோட வாயில இருந்த விஷம் கீழே விழுந்துச்சு, அதுக்கு வந்து பாம்பு பொறுப்பாகாது, அதனால அதுவும் அதோட கணக்குலயும் நம்ம வந்து பாவத்தை சேர்க்க முடியாது. அந்த அந்தணர்களுக்கு சாப்பாடு கொடுத்த அரசர் அவருக்கு வந்து தெரியாது அந்த சாப்பாட்டுல வந்து விஷம் விழுந்திருக்கு. அப்போ அந்த அரசரோட கணக்குலயும் இந்த பாவத்தை சேர்க்க முடியாது. அப்ப இந்த பாவத்தை யாரோட கர்ம வினையில சேர்க்கறதுன்னு சித்திரகுப்தனுக்கு புரியல. சரி, அவன் சரின்னு என்ன நினைச்சாருன்னா யமதர்மராஜா கிட்ட போய் கேட்கறான். அவரே இதுக்கு ஒரு முடிவு சொல்லட்டும் அப்படின்ட்டு போயிட்டு யமதர்மராஜா கிட்ட கேட்கிறாரு. இதை கேட்டவொன்னு யமதர்மராஜா கொஞ்சம் யோசிக்கிறார். யமதர்மராஜா சொல்றாரு, நாளைக்கு நாம வந்து பூலோகம் போயிட்டு அந்த அரசரை பார்த்துட்டு அப்புறமா ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் வந்து சித்திரகுப்தரும் யமதர்மராஜா அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்தணர்கள் எல்லாருமே வந்து அந்தணர்கள் மாதிரி போறாங்க. அந்த அரசவை போற வழியில ஒரு இந்த தெரு ஓரத்துல வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெண் கிட்ட கேட்கறாங்க, இந்த அரசவைக்கு அரசர பக்கம் போறோம் எப்படி போகணும்னு வழி கேட்கறாங்க. அந்த பொண்ணு வழியை சொல்லிட்டு பேசாம இருந்திருக்கலாம், வழியை சொல்லிட்டாங்க. வழியை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருங்க அப்படிங்கிறாங்க. இந்த அரசர் வந்து அந்தணர்களை வந்து கொலை பண்ணிடுவாரு, அதனால நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சித்திரகுப்தருக்கு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. ஓ, நமக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு. என்னன்னா, ஒரு சம்பவமோ ஒரு நிகழ்ச்சியோ வந்து நல்லா தெரிஞ்சிருந்தாவே அவங்க இல்லாத போது அவங்க பின்னாடி புறம் பேசினா இல்ல அவங்க மேல பழி போட்டா அவங்களுக்கு வந்து அந்த பாவத்துல பாதி கொடுத்துடணுங்கிறது நீதி. ஆனா இந்த பெண்மணிக்கு வந்து அந்த விஷயத்தை பத்தி என்ன நடந்தது அங்க என்ன சம்பவம் நடந்ததுன்னே தெரியாம இவங்களா ஒரு யூகத்துல வந்து ஒருத்தர் மேல வந்து அவங்க இல்லாத போது பேசுற பேச்சு புறம் சொல்ற சொல்லுவாங்க. அந்த மாதிரி பின்னாடி இவங்க சொல்றாங்க. அந்த அவங்க சொல்ற வார்த்தைக்கான வழிகளோ இல்ல அதோட அர்த்தமோ இவங்களுக்கு தெரியல. என்னமோ இவங்க ஏதோ கேட்டாங்க, அதை வச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, சித்திரகுப்தனுக்கு புரிஞ்சிச்சு. அப்படி ஒரு விஷயம் தெரியாமலே அதை பத்தி ஒருத்தவங்க பழி சொன்னாலோ புறம் சொன்னாலோ மொத்த பாம்பு இவங்க கணக்குலதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறாரு. இப்போ யமதர்மராஜா உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுல அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க திரும்ப வந்து விண்ணுலகம் வந்துடுறாங்க. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு தெரிஞ்சது எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல, இல்ல நம்ம சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. ஒரு விஷயத்தை பத்தி தெரியுது அப்படின்னா அவங்க அந்த யார் அந்த நிகழ்ச்சியோ அந்த சம்ம அந்த அதுல தொடர்புடைய ஒரு நபர் இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி பேசலாம், பின்னாடி பேசக்கூடாது. அவங்க இல்லாத போது பேசுறது வந்து அது வந்து சரியா கிடையாது, தப்பு அப்படின்னு தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. இதை வந்து திருவள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா, நேருக்கு நேரா ஒருத்தரை பத்தி குறை சொல்லும்போது கடுமையா கூட சொல்லலாங்கிறாரு. ஆனா அந்த பேசுற பேச்சு அந்த அந்த குறைகள் சொல்றது வார்த்தைகளோட விளைவுகள் என்னன்னு நினைச்சு கூட பார்க்காம அவங்க இல்லாத போது ஒருத்தரை பத்தி சொல்றது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்றாரு. அந்த குறைகள் கண் நின்று கண்ணற சொல்லினும் சொல்லத்த முன் நின்று பின் நோக்கா சொல். அதனால ஒருத்தரை பத்தியோ ஏதோ ஒரு சம்பவத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு அப்புறம் வார்த்தைகளை விடுறதுதான் எல்லாருக்கும் ஒரு நல்ல பழக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன்.